இவங்களுக்கு அடுத்து தான் இந்த டீச்சர் இடத்த யார் வந்து நிரப்ப போறாங்களோ. ப்ரோ அடுத்து ஒரு டீச்சர் வர போறாங்க ப்ரோ. அப்படியா? யாரு? மலர் டீச்சரோட தங்கச்சி ப்ரோ. அப்படியா? நீ என்ன பண்ற? உடனே போயிட்டு அவங்க ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்தாலும் சரி காலேஜ்ல டீச்சரா சேர்ந்தாலும் சரி அந்த இடத்துல நமக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு வை, பின்னால யூஸ் ஆகும். புரியுதா? மலையாளம் பிரேமம் படம் மூலயமா மலர் டீச்சரா வந்து நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்ததான் வந்து மலையாளம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகையா வந்து இருக்கவும் செய்யறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி வந்து பூஜா அவங்களும் வந்து படம் நடிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஏஎல் விஜய் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ப்ரொடக்ஷன்ல ஸ்டன் சில்வா மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய இயக்கத்துல வந்து நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி சார் நடிக்கிறாரு, அவருக்கு டாக்டரா நம்ம சாய் பல்லவியருடைய சிஸ்டர் பூஜா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏஎல் விஜய் சார் கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பூஜா இருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ குடி சீக்கிரத்திலே நமக்கு வந்து மலர் டீச்சர் கிடைச்ச மாதிரியே இன்னொரு டீச்சரும் கிடைக்க போறாங்க. புன்னியன் செல்வன் கோப்ராக்கு அப்புறமா வந்து நம்ம விக்ரம் அவர்களுடைய 60வது படத்தை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் வந்து டைரக்ட் பண்றதா இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு வந்து மியூசிக் யார் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனிருத் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிருத் கிடையாது, சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் வந்து நம்ம விக்ரம் 60 படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வாணி போஜன் வந்து ஹீரோனா கமிட் ஆயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் மேமும் வந்து இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து விக்ரம் அதுக்கப்புறம் துரு, விக்ரம், சிம்ரன், வாணி போஜன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே வந்து இந்த படத்துல இருக்கிறதுனால ஸோ படமும் ஒரு ஃபேவரட்டான படமா நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் நம்புறோம். ஹோமே கடவுளை இட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அசோக் செல்வன் அவர்கள் அடுத்ததான் நடிக்கின்ற படம் வந்து ஹாஸ்டல். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாள ரீமேக், அது யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமந்த் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஸோ இந்த படத்துல நம்ம அசோக் செல்வன் அவர்களுக்கு ஜோடியா வந்து பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. ஸோ இவங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நாசர், யோகி பாபு, அதுக்கப்புறம் வந்து முனிஷ்காந்த் அப்படின்னு சொல்லி பல பிரபலங்கள் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்த ட்ரைடர் ஆர்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. குடி சீக்கிரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து ஹாஸ்டல் அப்படின்னு போட்டு கீழே பாய்ஸ் ஒன்லி அப்படின்னு எழுதியிருக்கும். அதுல பாய்ஸை வந்து அடிச்சிருந்தாங்க. பாய்ஸை மட்டும் அடிச்சிருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு சம்பவம் அந்த ஹாஸ்டல்ல மிக பெருசா நடந்திருக்கு போல இருக்கு. உங்களுடைய ஃபேவரட் என்பி தேஜா மற்றும் அதிர்ச்சி அருண் நடிச்சிருக்கிற கல்லூரி சாலை வெப் சீரிஸ் நம்ம பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டிலுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.